ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான டெலிஷியஸான ஈஸியான ரெசிபி என்னன்னா, சாஃப்ட் லேயர் சப்பாத்தியும் அதோட சேர்த்து போச்சடி எக் கறியும் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குங்க? அந்த ரெசிபியை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன், இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ அதனால் உங்களோட வீட்டில் இருக்கிற குழந்தைங்க படிக்கிறதுக்கோ ஜாப்புக்கோ வெளியில் போகும்போது ஒரு இடத்துல தங்கி தான் அவங்க வந்து ஜாப்புக்கு படிக்கிறதுக்கெலாம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு சமைக்க தெரியணும். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்க இருக்கும்போது இந்த ரெசிபியை அவங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துருங்க. போகிற இடத்துல அவங்க ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிணைகிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு சப்பாத்தி மாவு எடுத்துக்கோங்க. அந்த மாவு பிணைகிறதுக்கு வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணணும். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு பிணைஞ்சிடலாம். உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வார்ம் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைங்க. வாட்டர் ஊற்றி பிணைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில், ஒரு 1 to 1.5 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றுங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம். நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு குக்கிங்க்கு நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னா, நல்லா பிணையணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 minutes ஆகுது. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பிணைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்கள்லாம் சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. மாவு இந்த பக்குவத்தில் பிணைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா மேலே ஷைனிங்காக தெரியுது பார்த்தீங்களா. 5 to 7 minutes நல்லா மடக்கி மடக்கி நீங்கள் நல்லா பிணையணும். அப்போ தான் நமக்கு ஒரு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். இதை ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம சப்பாத்தி வந்து ரெடி பண்ணலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சப்பாத்தி மாவு நம்ம பிணைஞ்சிட்டோம். இப்போ போச்சடி எக் கறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 7 எக்கு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இதுதான் இந்த போச்சடி எக் கறிக்கு தேவையான பொருட்கள். இப்போ அதை எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, பெருஞ்சீரகம், உளுந்தம் பருப்பை போட்டுக்கலாம். அது பொரிஞ்சோன்னே நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன், அதை போட்டுருவோம். நல்லா பரட்டி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். ரொம்ப ப்ரௌன் கலராகவும் வதங்க வேண்டாம். அதுக்காண்டி வந்து ப்ரௌன் கலர் எல்லாமே எடுத்துடக்கூடாது. ஓரளவுக்கு அந்த ஸ்டேஜில் எடுக்கணும். அந்த ஸ்டேஜை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம தக்காளியோ தேங்காயோ எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த ஆனியன் தான் மெயின் ஸ்டெப்பே. எந்த அளவுக்கு வதக்குறோம் அப்படிங்கிறது தான்.
ஸோ இதை கொஞ்சம் கவனமாக எந்த அளவுக்கு வரைக்கும் நான் வதக்குறேன் அப்படிங்கிறத வீடியோவில் நீங்கள் பாருங்கள். மீடியம்லே வச்சுருக்கோங்க, கருக்க விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு ஆனியன் நமக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலாப்பொடி, மஞ்சப்பொடி இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை வந்து லோலே வச்சுக்கோங்க, ஏன்னா மசாலெலாம் கருகிடும். மசால் வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உடச்சி இதில் வந்து போட்டுருங்க, அவ்வளோதான். இதில் எதுவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடக்கூடாது. முட்டையை அப்படியே உடச்சி ஒரு ஒரு ஏரியாலையும் கேப் விட்டு ஊற்றிடுங்க. அடுப்பை நல்லா லோவில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க, கருகிடும். இந்த மாதிரி ஒரு ஒரு எக்குக்கும் கேப் விட்டு பண்ணுங்கள். கரண்டி போட்டு கலக்கவே வேண்டாம். உப்பெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க முன்னாடியே. அப்படி பத்தலை அப்படின்னா லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த எக்கு மேலே என்ன பண்ணணும்னா சும்மா லைட்டாக இந்த மாதிரி உப்பை கொஞ்சோண்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எதுவும் மிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, கவர் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது என்ன பண்ணுங்கள், அப்படியே லைட் மெதுவாக அப்படி டேர்ன் பண்ணி இந்த சைட் போட்டுருங்க. இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த சைடும் 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய போச்ட் எக் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆனியனோட அப்புறம் சப்பாத்தி அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து லேயர் சப்பாத்தி தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, அடுத்து நம்ம எப்படி லேயர் சப்பாத்தி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலாம். நம்ம பிழைஞ்சி வச்ச சப்பாத்தி மாவு 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆடிச்சு. இப்போ இதை ஒரு தடவை இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுட்டு பால் மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கிராக் இல்லாமல் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு சப்பாத்தி மாவில் நல்லா இந்த மாதிரி பரட்டிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்ப்போம்ல அந்த மாதிரி தேய்ச்சிருங்க. கொஞ்சமாக ஆயில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இந்த ப்ரஷ் இல்லைன்னா இப்படி கையில் எடுத்து தடவிக்கோங்க, அவ்வளோதான். இந்த ப்ரஷ் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த சைடு ஒரு ஃபோல்டு, அப்புறம் இந்த சைடு ஒரு ஃபோல்டு. எல்லா எந்தெந்த இடத்துலலாம் அப்படி ஃபோல்ட் பண்ணுறீங்களோ நல்லா ஆயில் தடவிட்டு திருப்பி அகெயின் பவுடரில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தேய்ச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி இன்னொரு சப்பாத்தி உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு, தோசைக்கல் வச்சுட்டேன் நான். உங்களுக்கு ஆயில் வேணால் ஆயில் ஊற்றிக்கோங்க, இல்லை பட்டர் வேணாலும் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டர் ஊற்றிருக்கேன், இப்போ இதில் போட்டுடலாம் சப்பாத்தியை. மீடியமில் வச்சுக்கோங்க அடுப்பை.
லைட்டாக இதானோன்னு திருப்பி விட்டுருங்க. வேகட்டும். இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் சப்பாத்தி வந்து செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப சப்பாத்தி வந்து இங்கே பார்த்தீங்களா மேலே அப்படியே வருது பாருங்கள் விட்டு. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு என்னென்னா நல்ல சைடிஸ் வந்து நம்ம நல்லா சூப்பராக நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்க சீக்கிரமாக சாப்பிட்டாலே நமக்கு வந்து ஒரு பெரிய வேலை வந்து தாய்மார்களுக்கெல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டின்னர் டயத்துலேருந்து நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆன மாதிரி இருக்கும். இல்லைனா ஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு சாப்பிடே சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம. இந்த மாதிரி லைட்டாக திருப்பி திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க கார்னரில். ஏன்னா கொஞ்சம் கார்னர் வந்து கொஞ்சம் இந்த தடிமன் லைட்டாக தடிமனாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வெந்துடணும். ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து எல்லா சைடும் வந்து உங்களுக்கு இதாகும், கருகாது. இடையிலலாம் கருகாமல் இங்கே பார்த்தீங்களா நல்ல ப்ரௌன் கலராக சூப்பராக தெரியுதுல்ல. பார்க்கும்போதே இப்படியே சாப்பிடணும் தோணும் நமக்கு. இப்போ நம்ம சப்பாத்தியை பார்த்துடலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்கு, உள்ள பாருங்கள் லேயர் பாருங்களே. அப்படி ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இன்னொரு சப்பாத்தி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது குழந்தைங்க ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள் காவியாவும் லட்சிதாவும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எப்படா நமக்கு தருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு டேஸ்ட் காமிக்கலாம் உங்களுக்கு. வாங்க சப்பாத்தி எடுத்துருக்கேன், கொஞ்சமாக ஏ கறி. நெக்ஸ்ட் லட்சு குட்டிக்கு நெக்ஸ்ட் எனக்கு. நல்லா இருக்கடா, சொல்லிருக்கா குட். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு நிறைய கிரேவி ஐட்டம்ஸ் வந்து என்னோடய வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் என்னோடய ஐகான்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் கொடுக்குறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய். பை பாய்.